குணா பாட்டோட கமெண்ட்ஸில் போய் ஹூ ஆர் ஆல் கேம் ஆஃப்டர் மஞ்சுமணல் பாய்ஸ்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்க? மஞ்சுமணல் பாய்ஸ்ன்ற இந்த படம் எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்குது. ஆடியன்ஸ்லாம் லேட் பிக்கப் ஆகுறாங்கன்றது தெரியாமல் ஏகப்பட்ட தியேட்டர்ஸ்ல இருந்து இந்த படத்தை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், இந்த படத்தெல்லாம் ஓடிடியில் வர்றப்ப பார்த்துக்கலான்ட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு தற்குறி இருக்கவே முடியாது ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு கூட தியேட்டருக்கு போய் உட்காந்து பார்க்குற படம் தான் சொல்லணும். பியூர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் தியேட்டரில் பார்த்துருப்பீங்க, பட் இன்னும் தியேட்டரில் பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெறும் ஓடிடியில மட்டும் தான் வரும், ரீ ரிலீஸ் கூட பண்ண போறது இல்ல. ரீ ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவங்க கண்டென்ட் இல்லாம இருப்பாங்க. பொஞ்சாதி நெசமாவே புழைஞ்சிட்டாளா இல்ல சரவாடியா என்ன திட்டாளா? ஐயோ எம்பிட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. சோ கடைசில ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண போறது நீங்களா தான் இருப்பீங்க. என்ன பண்றதுன்னு கேக்குறியா? அவங்க அடுத்து சொல்ல போற ஒரு ஒரு விஷயமே ஸ்பாயிலர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா நான் அப்படிதான் போய் படம் பார்த்தேன். படத்தோட ட்ரெய்லர் கூட பார்க்காம வெறும் கூகுள் சினாப்சிஸை வாசிச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கான், அவன் படம் பார்த்துட்டு ஒரு பொட்டு ஸ்பாய்லர் கூட பண்ணாம அடிச்சு துரத்தி விட்டான் தியேட்டருக்கு போய் பாருயான்ட்டு. ஸோ எனக்குலாம் இந்த படம் என்ன ஜானர்னு கூட தெரியாது. அப்படிதான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன். சொர்க்க எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது அங்கு அப்படி ஆகும் இங்கு இப்படி ஆகும்ட்டு அசால்ட்டா சொல்லிடலாம், பட் அதை ஸ்டேஜ் பண்றதுக்கு அந்த ரைட்டர்ஸ் கஷ்டப்பட்டு இருக்குது எவ்வளோன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் இந்த படத்தோட ஜானர் ரிலேட்டடா இவங்க எந்த ஒரு போஸ்டுமே ரிலீஸ் பண்ண. இவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா ஏதோ ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் படம், ஃபீல் குட் படம், காமெடி படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர்ல கூட இந்த படம் எதை பத்தினதுன்ற சஸ்பென்ஸை மறைச்சு சொல்றதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு தான் ட்ரெய்லர் கட்சி கூட பண்ணிருக்காங்க. பாருங்க மலையாளம்ல வர எல்லா படங்கள்லயுமே ஒரு விஷயத்த ரொம்ப கச்சிதமா பண்றாங்க. லைக் கதையோட கதையா ஒரு லீட குடுக்கிறது, ஆனா அது லீடுன்றதே நமக்கு தெரியாது. அதை வச்சு செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா ஒரு விஷயத்தை எலிவேட் பண்ண போறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்மளெல்லாம் எப்படியோ எக்ஸிட் பண்ணிடுறானுங்கன்னு தான் சொல்லணும். போன வாரம் வந்த பிரம்மயுகம்லயும் இதே லீடு மேட்டரை பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னும் எத்தனையோ சொல்றது. அதுலயும் இந்த படம் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு படம் தாங்க. இதுல வர்ற அந்த 10 பேர்ல எனக்குலாம் ஒரு 2-3 பேரை தான் தெரியுமே, பட் இருக்க 10 பேரையுமே நமக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் படம் போக போக வந்துரும். அதுலயும் அந்த 10 பேருமே கொடைக்கானல் போறாங்க. சோ ஒரு கட்டம் வரைக்கும் கொடைக்கானல்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க, ஆர் சம் அதர் லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல செட்டு தான் போட்டுருக்காங்க. செட்டு போட்டா மட்டும்தான் அதெல்லாம் ஷூட் பண்ண முடியும். இங்க மேட்டர் என்னன்னா எந்த இடம் வரைக்கும் லைவ் லொகேஷன்ஸ்ல எடுத்தாங்க, எந்த இடத்துல இருந்து செட்டு போட்டு எடுத்தாங்கன்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு மேக்கிங். அதுலயும் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இது செட்டு இது லைவ் லொகேஷன்லாம் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிடாத அளவுக்கு அவங்களும் ஸ்மூத்தா நடிச்சிருந்தாங்க. அதுவும் சினிமோட்டோகிராபிக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைக்கிற வேற ஏதாச்சும் பெரிய அவார்டா? அவார்டே வேணாங்க, நாமளே பாராட்டுவோம். சினிமோட்டோகிராபில இருந்து மேக்கப் ஆர்ட் ஒர்க் எல்லாமே திஸ் இஸ் சினிமாங்க, ஹோல்சம் சினிமா அவ்வளவுதான் சொல்லணும். என்னோட அடுத்தையும் நயன்தாரா.